ஹாய் குட்டீஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் நிறைய மீன் இருந்துச்சு. அதில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மூணு மீன் இருந்துச்சு. ஒரு மீன் பேர் வாலு, இன்னொரு மீன் பேர் சில்லு, கடைசி மீன் பேர் தில்லு. ஒரு நாள் அந்த குளம் பக்கமாக மீனவர்கள் போனாங்களாம். அடடே, இந்த குளத்தில் நிறைய மீன் இருக்கே, இதை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நாளைக்கு வலையை கொண்டு வந்து மீன்கள்லாம் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அதை இந்த வாலு மீன் கேட்டுருச்சான். உடனே அது பயந்து போய் தன்னுடைய நண்பர்கள் சில்லுக்கிட்டேயும் தில்லுக்கிட்டேயும் போய் சொன்னிச்சான், நாளைக்கு மீனவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நாம் இந்த குளத்தை விட்டு போயிடுவோம், இல்லாட்டி நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னிச்சான். அதுக்கு தில்லு சொன்னிச்சான், இவ்வளோ நாள் இந்த குளத்தில் தான் இருக்கோம், இதுவரைக்கும் நம்மளை யாருமே பிடிக்கலை, இனிமேயும் யாரும் நம்மளை பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னிச்சான். சில்லு மீன் சொன்னிச்சான், அப்படி வந்தால் பார்த்துக்கலான்னு சொன்னிச்சான். இதை கேட்ட அந்த வாலு மீன், நான் போகிறேன்ப்பா, நீங்களும் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறோம்னா என் கூட வாங்க அப்படின்னு சொன்னிச்சான். ஆனால் இந்த ரெண்டு மீனும் பேச்சை கேட்கவே இல்லையா. மறுநாள் காலையில் ஆயிருச்சான், மீனவர்கள் மீன் பிடிக்க வந்துட்டாங்களாம். இதை பார்த்த சில்லு மீன், நானும் தப்பிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தப்பிச்சு போயிருச்சான். ஆனால் தில்லு மீன் மட்டும் அப்போ கூட ஓவர் கான்ஃபிடென்ட்டாக, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அங்கேயே இருந்துடுச்சான். அங்கே வந்த மீனவர்கள் தில்லு மீனை வலையில் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னதுன்னா, நமக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ், பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.